நம்ம தமிழ்நாட்டுக்கு என்னதான் ஆச்சு? ஏகப்பட்ட கூட்டங்களும் மெரினாவில் போராட்டங்களும். நிறுத்திடுவோம் இந்த பிரேக்கிங் நியூஸை. பீஃப் ஷோ. ஏன் இல்லை, நான் இருக்கிறேன். இதோ உங்களுக்காக ஆர்ஜே பாலாஜி. உங்களால் நான், உங்களுக்காகவே நான். அமைதி பூங்காவா இருந்த நம்ம தமிழ்நாட்டுக்கு யாரோ கண்ணு வச்சு சூனி வச்சுட்டாங்க போல இருக்குது. கடந்த 7-8 மாசமா பிரேக்கிங் நியூஸாவே போயிட்டு இருக்குது. பீப்ல ஆரம்பிச்சது இப்ப பீஃப்ல வந்து நின்று இருக்குது. இப்ப பீஃப்ல என்னடா பிரச்சனை அப்படிங்கிறீங்களா? சாப்பிட்றதுக்காக மாடுகளை வெட்டப்படுவதை முற்றிலுமாக தடை செய்கிறோம் இந்தியா முழுவதும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இதுல இன்னொரு விஷயம் யோசிக்க வேண்டியது இருக்குது. இவ்வுலகத்திலேயே வச்சு இந்தியா தான் லெதர் குட்ஸ் எக்ஸ்போர்ட்ல நம்பர் 1. அப்போ தோலுக்காக வெட்டம் பண்ற மாட்டோட இறைச்சியெல்லாம் நம்ம என்ன பண்றது? கரெக்டா கட்டுப்டா. ஜல்லிக்கட்டு தடையை எதிர்த்து உலகமே திரும்பி பாக்குற அளவுக்கு மிகப்பெரிய போராட்டம் பண்ணி அதுல சிங்கம் 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 அப்படிங்கிற ரேஞ்சில சில மோசமான கார்பரேட்ஸோட மூக்கல்ல உடைச்சு மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றோம். ஆனா அதை எப்படியாவது பிளாக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், எல்ஐசி பாலிசிஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, மூக்க நாங்க இரு போடக்கூடாது, அரசு அனுமதி பெற்ற பார்களில், சாரிங்க, அரசு அனுமதி பெற்ற தொழுவத்தில் தான் மாட்டை கொண்டு போய் விடணும் போன்ற விதிமுறைகள்லாம் பார்க்கும்போது அதுக்கான பேட்டர்ன் ரைட்ஸ் எல்லாம் கார்பரேட்ஸ் கையில தான் இருக்குது. ஸோ நம்ம மாடுகளை எல்லாம் கொண்டு போய் இந்தா சாமி நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கற ரேஞ்சில தான் இருக்குது. நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாட்டை காப்பாத்துறதாவா இல்ல மாட்டை காப்பாத்துறதான்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. கன்ஃபியூஷன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி லூஸ் மோஷன். சரி, இதுக்கு ஒரே வழி சாங் போட்டு விழிப்புணர்வு கொடுக்கலாம். அதனால டக்கர டக்கர் மாதிரி ஒரு பாட்டு போடுங்க அப்படின்னு சொன்னா அவரையும் வந்தேரின்னு சொல்லி ஒதுக்கி வச்சாச்சு. சோ பீப் சாங் போட்டு மாத சங்கத்தை எழுப்புன மாதிரி பீப் சாங் போட்டு தமிழ்நாட்டையும் கொஞ்சம் எழுப்புங்க. இதே மாதிரி நாட்டை பத்தின பிரச்சனையோ மாட்டை பத்தின பிரச்சனையோ அத்தனை பிரச்சனையும் தெரிந்து கொள்ள சிம்பிளிசிட்டி ஆப் டவுன்லோட் பண்ணி ஷோ கேளுங்க வித் மீ ஆர் ஜே பாலாஜி. Radio on Simplicity.